வணக்கம். பட்ஜெட் விசாலம் என்னோடய குட்டி திரைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வாங்க, இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, தோசை மாவு. தோசை மாவில் வந்து எவ்வளோ புளிப்பாக இருக்கோ அந்த புளிப்பை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சமையல் சோடா போட்டு அதை எடுப்பாங்க. அது ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. ஈஸியான மெத்தடில் பார்க்கலாம். தோசை மாவு எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் ஒரு கிலோ தோசை மாவு எடுத்துருக்கீங்கன்னா, நல்லா ஒரு அரை லிட்டர் டு முக்கால் லிட்டர் அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா கலந்துருங்க. தோசை மாவை பொறுத்தளவு நிறைய பேர் வாரத்துக்கு ஒரு நாள் அரைச்சி வைக்கிறவங்களும் இருக்காங்க, 15 நாளைக்கு ஒரு டைம் அரைச்சி வைக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் அது வந்து கொஞ்சம் போக போக புளிப்பாகும். அதை எடுத்துறது தான் இந்த மெத்தடு. தண்ணி விட்டு நல்லா கலந்துருங்க. எவ்வளோ தண்ணி விட்டாலும் ஒரு லிட்டர் அளவு நான் பாதிக்கு பாதி நல்லா நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். பயப்பட வேண்டாம். தண்ணியை விட்டுட்டு நல்லா ஒரு 30-45 நிமிஷம் வர அப்படியே வச்சுருங்க. நல்லா ஃபுல்லாக கலந்துட்டு அதை அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். மாவு எவ்வளோ தண்ணியாக இருக்க பாருங்கள். பயப்பட வேண்டாம். ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், மேலே அந்த புளிச்ச மாவு அந்த தண்ணி ஃபுல்லாக தண்ணியாக லேயராக வந்துட்டு பாருங்கள். சுத்தமாக இல்லை, தண்ணி மட்டும் தனியாக மேலே வந்துட்டு மாவுன்னு கீழே தங்கிருச்சு. இந்த புளிப்பாக இருக்கிறதுல ஃபுல்லாகவே மாவு மேலே வந்துருச்சு. இந்த தண்ணியை வந்து நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இந்த வடித்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். வீட்டில் செடி வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து இதை ஊற்றலாம். செடிக்கு ஒரு நல்லாயிருக்கும், நல்லா செடி வளரும். இந்த மாதிரி புளித்த தயிர், இந்த மாதிரி புளித்ததில் உள்ள எல்லாமே நம்ம செடிகளுக்கு ஊற்றலாம். பாருங்கள், மாவுலேருந்து ஃபுல்லாக தண்ணியை தனியாக எடுத்துட்டோம். இப்போ தோசை மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவு தோசைக்கு மட்டும்தான் உபயோகிக்க முடியும், இட்லிக்கு அந்தளவு வராது. ஏன்னா நம்ம நார்மலாக தோசைக்கு வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்குவோம்ல இட்லி மாவில், அதனால் இது தோசைக்கு மட்டும்தான் உபயோகிக்க முடியும். தோசை மட்டும்தான் வரும். இட்லி ஊற்றுறீங்கன்னா உங்களுக்கு இட்லி வராது, ரொம்ப தண்ணியாக இருக்கும். கொஞ்சம் இன்னொரு மெத்தடு, அரை மணி நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது, ரொம்ப குயிக்காக வேணும், உடனே தோசை இடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து, தோசை மாவில் நீங்கள் தண்ணி சேர்ப்பீங்களா அந்த இடத்துல கொஞ்சமாக பால் விட்டு, புளிப்பாக இருக்கிற மாவில் இந்த மாதிரி பால் விட்டு கலந்துட்டு தோசை இடலாம். உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.